மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் டாக்டர் பிரேம்நாத் அவர்கள் குழுவினர் செய்த நற்பணியை வந்து பாராட்டியிருக்காரு. அது ஒரு மிக முக்கியமான நற்பணி. யாவரும் கேளீர். மக்கள் நீதி மய்யத்தின் மாநில செயலாளர் டாக்டர் பிரேம்நாத் அவர்கள் தலைமையில் கொரோனாவினால் உயிரிழந்தவரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவர் வந்து சங்கரன்கோவில் பகுதியைச் சேர்ந்தவர். அவர் கொரோனானால் கொரோனா பாதிக்கப்பட்டு இறந்தார். அவருடைய உடல் டாக்டர் பிரேம்நாத் தலைமையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. மக்கள் நீதி மய்ய திருநெல்வேலி மாவட்டத்துக்காரர்கள் வணக்கத்திற்குரியவர்கள் அப்படின்னு சொல்லி மக்கள் நீதி மய்யத்தில் அருணாச்சலம் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். இந்த ட்வீட்டை பார்த்துட்டு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் இதை கோட் ட்வீட் பண்ணி சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, உத்தரவு கேட்டு உதவப் போவதில்லை, உதிரத்திலேயே உள்ளது உதவும் குணம். டாக்டர் பிரேம்நாத் அவர்களுக்கும் அவரது சகாக்களுக்கும் களத்தில் நிற்கும் அவரது சகாக்களுக்கும் எனது பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள். அதாவது மக்கள் நீதி மய்யத்தை பொறுத்தவரை உதவும் குணம் அப்படிங்கிறது வந்து நற்பணி செய்யும் குணம்ங்கிறது வந்து ஒவ்வொருத்தரோட பிளட்லேயே இருக்குது. அது வந்து தலைவர் சொல்லி தான் பண்ணணும்னு இல்லை. நம்ம ஒரு நம்மளால் ஒரு உதவி பண்ண முடியும் அப்படின்னா அதை பண்ணிவிட்டு தலைவருக்கு தகவல் சொல்லுவோம். அந்த மாதிரி தான் மக்கள் நீதி மய்யத்தில் எல்லோரும் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பதிவு மூலமாக பாராட்டுதலாக தெரியப்படுத்தியிருக்காரு. இது ஒரு மிகச்சிறப்பான ஒரு நற்பணி என்பதை மறுக்கவே முடியாது இந்த காலகட்டத்தில். பத்திரிகைகளை பொறுத்தவரையை நடுநிலை பத்திரிகைகள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு பத்திரிகையுமே அந்தந்த முதலாளி வந்து என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்பாங்க. இப்போ சன் டிவி இருக்குது அப்படின்னா சன் டிவி முதலாளி என்ன சொல்கிறாரோ, அவங்களுக்கு எஜமான் யார் என்ன சொல்கிறாங்களோ அப்படி தான் அங்கே குணசேகரன் இருந்தாலும் அங்கே வந்து கலாநிதி மாறன் என்ன சொல்கிறாரோ அதை தான் அவங்க கேட்பாங்க. இப்போ நியூஸ் செவன் ஒரு சேனல் இருக்குது, அவங்க வந்து அந்த சேனல் வைகுண்டராஜன் என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்பாங்க. புதிய தலைமுறை வந்து பாரிவேந்தர் என்ன சொல்கிறாரோ அவங்க சொல்படி தான் பண்ண முடியும். தந்தி டிவி அதே மாதிரி தான். இதில் நடுநிலை ஊடகம், நடுநிலை செய்தியாளர், நடுநிலைன்னு யாருமே கிடையாது. எல்லாமே ஒருத்தரை சப்போர்ட் பண்ணுறவங்க தான். அவங்க முதலாளி யாரை சொல்கிறாங்களோ அவங்கள சப்போர்ட் பண்ணுவார். இவங்க எல்லாமே பெரும்பாலானவர்கள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. திமுக ஆட்சிக்கு வரணுன்னா அவங்கெல்லாம் பாடுபட்டாங்க. தேர்தல் சமயத்தில் வந்து கமல் கட்சியை வந்து பிஜேபி பி டீமு அப்படின்னு ஒரு சாரார், பெரும்பாலானவர்கள் பிஜேபி பி டீம்னு சொன்னாங்க திமுக ஆதரவாளர்கள். அதிமுக ஆதரவாளர்கள் கமல் கட்சியை வந்து திமுக பி டீம் அப்படின்னாங்க. ஸோ இப்படி இந்த மாதிரியான பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டார்கள். என்னென்னலாம் எழுத முடியுமோ, கமல் வந்து டார்ச் லைட்டால் அந்த கட்சியில் உள்ளவங்களை அடிச்சிட்டாரு அப்படின்னு அந்த மாதிரி என்னென்னலாம் தவறான செய்திகள் போட முடியுமோ அவ்வளவு தவறான செய்திகளை அவங்களால முடிஞ்ச அளவு பரப்புனாங்க. பிஜேபி பி டீமு, பிஜேபி தான் அவங்களை இயக்குது அப்படின்னு ஒரு சாரார், இந்த பக்கம் வந்து ஸ்டாலின் தான் இயக்குறாரு, ஸ்டாலின் சொல்கிறபடி தான் கமல் கேட்குறாரு அப்படின்னு பொய் செய்திகள் அவதூறுகளை யூடியூப் சேனல் மூலமாகவும் என்னென்ன வகையிலெலாம் பரப்ப முடியுமோ, அது பிரசாந்த் கிஷோரோட ஏற்பாடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா முத முதல்ல கமல் வந்து ஐபேக்கை கூப்பிட்டுட்டு அவங்க வேண்டான்னு சொல்லிட்டார். அந்த கோபம்னு நினைக்கிறேன், என்னையா வேண்டான்னு சொல்லிட்டீங்க, உங்களை பழி தீக்கிறேன் படுறா அப்படின்னு சொல்லி கரை வச்சு அடித்த மாதிரி கமல் கட்சியை பற்றி தப்பு தப்பாக அவதூறை பரப்பி விட்டு அதை நக்கல் பண்ணி ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணாங்க. இதுக்கு நிறையா சேனல்கள், பெய்டு சேனல்கள் பணம் வாங்கிட்டு வேலை பார்த்தாங்க. அந்த மாதிரி வேலை பார்த்ததில் இவரும் ஆனந்த விகடன் இருப்பாங்கங்கிறதான் நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது. ஆனந்த விகடனில் வந்து ஒரு போல் போட்டிருந்தாங்க. ஒரு போலில் வந்து என்னென்னா கமல் கட்சியிலேருந்து வரிசையாக இவங்கெல்லாம் வெளியேறுறாங்க, அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஆனந்த விகடன் ட்விட்டரில் ஒரு போல் நடத்துனாங்க, மக்கள் நீதி மய்யம் கட்சியிலேருந்து வரிசையாக நிர்வாகிகள் வெளியேறி கொண்டிருக்கிறார்களே, இதன் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் ஒரு போல் நடத்தினாங்க. அதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதில் முதல் ஆப்ஷன் கட்சி வலுவில்லை, ரெண்டாவது ஆப்ஷன் கமல் மீதான அதிருப்தி, மூணாவது ஆப்ஷன் உட்கட்சி பிரச்சனை, நாலாவது ஆப்ஷன் பாதிப்பில்லை. ஸோ இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த நாலு ஆப்ஷனுக்கு 5183 பேர் ஓட்டு போட்டிருந்தாங்க ட்விட்டரில். இதுக்கு வந்த ரிசல்ட் என்னென்னா கட்சி வலுவில்லை 17%, கமல் மீதான அதிருப்தி 30%, உட்கட்சி பிரச்சனை 12%, பாதிப்பில்லை 41%. பாதிப்பில்லை அப்படிங்கிறது தான் அதிகம், 41%. மற்ற எல்லாமே 30, 17, 12 தான். பாதிப்பில்லை இவங்கெல்லாம் வெளியேறதுனால கமல் கட்சிக்கு எந்த பாதிப்பு இல்லைன்னு 41% பேர் போட்டிருந்தாங்க. இதை வந்து இதுதான் ஒரிஜினல் ரிசல்ட்டு, அவங்க பக்கத்துலேயே வந்திருந்தது. ஆனால் இதை வெளியிடாமல் தனியாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மக்கள் மனசு அப்படின்னு போட்டு இந்த போலை போட்டு மக்கள் நீதி கட்சியிலேருந்து நிர்வாகிகள் வெளியேறுகிறார்களே அதன் காரணம் என்னன்னு நாலு ஆப்ஷனை போட்டு கமல் மீதான அதிருப்தி 36%, பாதிப்பில்லை 22%,
கட்சி வலுவில் 26%, உட்கட்சி பிரச்சனை 13%. அந்த போல் ரிசல்ட்டை மாற்றி போட்டிருக்காங்க. கண்ணுக்கு முன்னாடி பாதிப்பில் 41% இருக்கிறத அப்படியே மாற்றி 22% மாற்றி போட்டிருக்காங்க. அப்படின்னா இவங்கெல்லாம் பணத்துக்கு வேலை போடுறவங்க தானே. அப்புறம் என்ன நடுநிலை ஊடகம்? வேர் இஸ் நடுநிலை? எங்கேருந்து வருது நடுநிலை? ஓ நியூட்ரல், வேர் இஸ் அ நியூட்ரல் மீடியா? நியூட்ரல் மீடியான்னு ஒன்றுமே இல்லையே. ஸோ இதெல்லாம் வந்து இவங்க வந்து ஒருத்தர் வந்து புதுசாக ஒரு சக்தி வருது, அந்த சக்தி வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளவு கவனமாக வன்மத்தோடு அதை வந்து அழிக்கணும். ஏன்னா கமல்ங்கிறவர் வந்து ஜெயிச்சிருப்பார். ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் எப்படி ஒருத்தன் ஜெயிக்கலாம்? ஓட்டுக்கு பணம் கொடுக்குற ஒரு கலாச்சாரம் இல்லாமலே ஒருத்தன் ஜெயிக்கிற மாதிரி வந்துட்டான். பிஜேபி வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் 13 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. நினச்சி பாருங்கள், ஒரு தொகுதிக்கு, ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு 13 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. கோவை தொற்கில் 13 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. இதை வந்து எஸ்வி சேகரே ட்விட்டர் ஸ்பேசஸில் ஒத்துக்கிட்டு இருக்காரு. ஆமாம், நாங்கள் பிஜேபியில் வந்து 13 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பிஜேபியை சேர்ந்து எஸ்வி சேகர் சொல்லியிருக்காரு. ஸோ இவ்வளவு செலவு பண்ணி, இவ்வளவு மீடியாவை கையில் வச்சுக்கிட்டு, இவ்வளவு தகுடுதத்தம் பண்ணி, எங்கே ஒருத்தன் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் புது கலாச்சாரத்தை உருவாக்குறான், ஜெயிக்கிற மாதிரி வந்துட்டான். இப்போ சீமான்லாம் வந்து ரொம்ப கம்மி. அவர் வாங்கினதுக்கும 3வது இடத்துக்கு தான் போனார். அவர் வந்து ஜெயிக்கிற மாதிரியே இல்லை. டிடிவி தினகரன் 12,000 ஓட்டில் தோத்தார். கமல் தான் ஜெயிக்கிற மாதிரி வந்தவர். ஸோ அவர் வந்து பணம் கொடுக்காமல் இப்படி வந்துட்டாரே அப்படிங்கிற கோபத்தில் இவங்கெல்லாம் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. புதுசாக இப்போ ஒரு நியூஸ் சேனல், அதாவது ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு நியூஸும் சேர்ந்து, அந்த ஆன்லைன் நியூஸு, அந்த மாதிரி ஒரு சேனல், ஏபிபி நாடு அப்படின்னு ஒரு சேனலு. அந்த சேனல் என்னென்னா முழுக்க 24 மணி நேரமும் கமல் அவர்களுக்கு எதிராக, மக்கள் நீதி மையத்துக்கு எதிராக வீடியோ போடுறாங்க. அதில் தான் அவங்களுக்கு வியூவும் வருது, பார்வையாளர்களும் அதை வச்சு தான் வர்றாங்க. புதுசாக வந்திருக்கிற ஒரு சேனலு, அவங்க வந்து முழுக்க கமலை பற்றி போடுறதுனால தான் அவங்களுக்கு வரவேற்பு, வியூவே வருது. அவங்க வந்து என்னடான்னா அந்த வியூவை வச்சுக்கிட்டு கமல் மீதி மையோன்னு நக்கல் பண்ணுறது, அந்த மாதிரி கமலுக்கு எதிராக உள்ளவர்கள்ட்ட பேட்டி வாங்கி போடுறது, இன்றைய விக்கெட்டுன்னு நக்கல் பண்ணுறது, இந்த தினேஷ் வேணுகோபால்னு ஒரு ஆள், அதே மாதிரி மனோஜ் பிரபாகர்னு ஒரு ஆள், இந்த கும்பல்லாம் சேர்ந்துக்கிட்டு முழுக்க எவ்வளோ ஒரு விஷத்தை கக்குறானுங்க பாருங்கள். இந்த கும்பல்லாம் சேர்ந்துக்கிட்டு இவங்க ஒருத்தர் புதுசாக வர்றாரு, ஓட்டுக்கு பணம் கொடுக்காம ஒரு நல்லது பண்ணணும்னு நினச்சி ஒரு 10 லட்சம் ஓட்டு வாங்குறாரு. ஒரு பின்னடைவு தான், ஏற்கனவே 15 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தார், ஒரு சின்ன சர்க்கிள். இவனுங்க வந்து புதுசாக வந்தவனுங்க, ஏற்கனவே ஊழல் கட்சிகள் திமுக அதிமுக. இன்றைக்கி வந்து கொரோனாவில் எவ்வளோ பேர் சாகிறாங்க ஒரு நாளைக்கு, அதை பற்றி ஏதாவது போடுறானுங்களா? பிளாக் ஃபங்கஸை பற்றி ஏதாவது போடுறானுங்களா? அதெல்லாம் மூடி மறைச்சிட்டு இவங்க ஃபுல்லாக வந்து கமல் கட்சியில் உள்ள பிரச்சனையை ஊதி ஊதி பெருசாக்கிட்டு இருக்கானுங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு 5 பேர் வெளில, 5 பேர் வந்தானுங்க, 5 பேர் வெளில போயிட்டானுங்க. இவங்க போனதுனாலலாம் கட்சி ஒன்றும் ஆக போகிறதில்ல. இந்த மீடியா ஏன் இவ்வளோ ஒரு மட்டமாக இருக்கானுங்க? ஆனந்த விகடனோட இதுவாக இருக்கட்டும், இந்த ஏபிபி நாடாக இருக்கட்டும், இவ்வளோ மட்டமாக அந்த சவுக்கு சங்கர் அந்த ரெட் பிக்ஸ் கும்பலாக இருக்கட்டும், இந்த கும்பல்லாம் இவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமான கும்பலாக இருக்குது. இந்த கும்பல்கள் ஏதாவது பணம் வாங்கிட்டு வேலை பார்க்குற கும்பல்களாக இருக்குது. ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. நியூஸ் 18லேருந்து வெளியில் போன செந்தில் வேலு அந்த மாதிரி குரூப்பு, அதில் வந்து ஜீவா சகாப்தன் அந்த மாதிரி கும்பல், ஏகப்பட்ட கும்பல். ஒரு பக்கம் ரங்கராஜ் பாண்டே, தந்தி டிவிலேருந்து வெளில போன ரங்கராஜ் பாண்டே. கேட்டால் ஊடக அறம் முறம் பானுங்க, அறமும் இல்லை முறமும் இல்லை, எல்லாம் கூலிக்கு மாறடிக்கிறானுங்க. ஒத்தங்கூட ஒரு நடுநிலைமையாக, ஒரு நியாயமாக, என்ன எது கரெக்டு எது தப்புன்னு சொல்கிறது கிடையாது. அவங்க வந்து யார் வேணுமோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக, ஒரு பெரிய ஆளுங்கட்சி வந்து ஒரு டாஸ்க்கு கொடுக்குதுன்னா அந்த டாஸ்க்கை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன கட்சியை காலி பண்ண வேண்டியது. புதுசாக வர்றவன் மேலே அவதூறு பரப்ப வேண்டியது. அவன் பிஜேபி பி டீமு, இவன் திமுக பி டீமு அப்படின்னு அவதூறு பரப்ப வேண்டியது. அவங்க தேர்தல் பிரச்சாரத்தப்போ அவங்களுக்கு, அவங்களோட பிரச்சாரத்தை காமிக்கிறதே இல்லை. இப்போ தேர்தல் முடிஞ்சு யாராவது ஒரு 4 பேர் வெளியில் போனான்னா அவ்வளோதான், கூடாரம் காலி, கட்சி காலி, கமல் கட்சி முடிஞ்சு போச்சு. என்ன கமல், என்ன மக்கள் மீதி மையம், ஆழ்வார்பேட்டை வாட்ஸ்அப் குரூப்பு எப்படின்னு நக்கல் பண்ண வேண்டியது. அதாவது இவங்க வந்து எப்படின்னா நல்லது பண்ணுறாங்களோ இல்லையோ, இவங்க கெடுதல் பண்ணாமையாவது இருக்கலாம், இவங்க காசு, ஆனால் இவங்களோட நோக்கம் என்ன, இவங்க வந்து யார் வந்து இவங்களுக்கு எலும்பு துண்டு போடுறாங்களோ அவங்களுக்கு வாலாற்ற கும்பலாக மாறிப்போச்சு. இந்த ஊடகம் அறம் முறம் எதுவும் இல்லை. இவங்கெல்லாம் நடுநிலைமை அப்படிங்கிறதெல்லாம் சுத்த அம்பக்கு, எல்லாம் இப்படி வந்து கூலிக்கு மாரடிக்கிற கூட்டமாக மாறிட்டாங்கங்கிறது தான் நிதர்சனமான உண்மை.